எது ரொம்ப பெரியது அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒரு தடவை முருகருக்கு வருதுங்க, தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு வருது. ஔவையார் இடத்துல போயிட்டு அந்த சந்தேகத்தை கேட்குறாங்க. ஔவையார் அதற்கு பதில் சொல்லுகிற விதமாக எழுதியிருக்கிற ஒரு பாடலை நம்ம பார்ப்போம். பெரியது கேட்கும் எரி தவள் வேலோய், முருகப்பெருமானை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனம் பெரிதுன்னா இந்த வாழ்க்கை, இந்த உலகம் பெரியது. புவனமோ நான்முகன் படைப்பு. இந்த புவனம்னா இந்த உலகம், இதை யார் படைச்சது அப்படின்னா பிரம்மா, நான்முகன் தான் இதை படைச்சாரு. அப்போ புவனத்தை விட நான்முகன் தான் பெரியவர். ஓ, நான்முகன் பெரியவர் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்த வரியில் சொல்கிறாங்க, நான்முகன் கரியமால் உதிரத்தில் உதித்தோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்முகன் எங்கிருந்து வந்தான் அப்படின்னு, நான்முகனை படைச்சது திருமால். திருமால் தான் நான்முகனை, திருமால்கிட்டருந்துலாம் நான்முகன் வராரு. அப்போ திருமால் தான் பெரியாள் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. திருமாலோ அலைகடல் துயின்றோன். திருமால் எங்கே தூங்குறாரு அப்படின்னா கடலில் தூங்குறாரு இல்லையா, பார்க்கடலில் தூங்கி துயில் கொள்கிறவனன்ட்டு நம்ம பாடுகிறோம் இல்லையா. ஸோ இப்போ கடலில் தூங்குறாரு. அப்போ கடல் திருமாலை விட பெருசாக இருக்கணும் அந்த முடிவுக்கு வராங்க. அலைகடல் அலைகடல் குறுமுனி கலசத்தில் அடக்கம் அப்படின்றாங்க. அலைகடல் வந்து குறுமுனி, குறுமுனி யார், அகத்தியர். அகத்தியருடைய கலசத்தில் அடங்கி இருக்குது அலைகடல். அப்போ அந்த கலசம்தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. கலசமோ புவியில் சிறுமன். அந்த கலசம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, பூமியிலிருந்து ஒரே ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அதில் செஞ்சது தானேங்க அந்த கலசம். ஸோ அந்த அப்போ அந்த கலசத்தை எங்கேருந்து வந்து, பூமியிலிருந்து தான், பூமி தான் பெருசு அப்படின்றாங்க. புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம். ஆதிசேஷன் பாம்பு இருக்கு இல்லைங்களா, அதோட ஒரு தலையில் இந்த பூமி உட்கார்ந்துருக்கு. அப்போ ஆதிசேஷன் அந்த பாம்பு தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அறவோ உமையவள் ஒரு சிறு மோதிரம். இந்த ஆதிசேஷன் பாம்பை உமையவள், சிவனுடைய மனைவி பார்வதி தேவி, அவங்களுடைய கையில் மோதிரமாக செஞ்சு போட்டிருக்காங்க. மோதிரமாக செஞ்சு போட்டிருக்காங்கன்னா அப்போ அவங்க கை எவ்வளோ பெருசாக இருக்கணும், அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். அப்போ உமையவள் தான் பெரியவர், பெரியது அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. உமையோ இறைவர் பாகத்தொடுக்கம். பாகத்தொடுக்கம், இறைவருடைய ஒரு பாகத்தில் அவங்க ஒடுங்கி இருக்காங்க. அப்போ இறைவர் தான் பெருசு, இறைவன் தான் இருக்கிறதுலே பெருசு. ஸோ இறைவன் தான் பெரியதை விட பெரியது அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அடுத்த லைனில் அது தப்புன்னு சொல்கிறாங்க ஔவையார். அடுத்த வரியில் சொல்கிறாங்க, இறைவர் தொண்டர் உள்ள தொடுக்கம் அப்படின்றாங்க. இறைவர் எங்கே இருக்காரு அப்படின்னா தொண்டர்களுடைய உள்ளத்தில் இருக்காரு. தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை விட பெருசாக எதுவும் சொல்ல முடியாத ஒன்று இருக்கும் அப்படின்னா அது என்னன்னா தொண்டர்கள், தொண்டர்களுடைய பெருமை. அடியவர்கள், கோயிலுக்கு போகிறவங்க, மக்களுக்கு உதவி செய்கிறவங்க, மக்கள் வாழ்கின்ற பக்தர்கள், மானிடர்கள், மனிதர்கள், மனிதர்கள் தான் இருக்கிறதுலையே பெருசு அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஔவையார் நம்மளை கொண்டு போகிறாங்க. அதாவது இறைவனை விட பெரியவன் ஒருத்தன் இருப்பான் அந்த உலகத்தில் அப்படின்னா அது யாருன்னா, நம்ம டெய்லி நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மனிதர்கள், சக மனிதர்கள், உங்களுடைய அம்மா அப்பா அண்ணன் தம்பி கூட வேலை செய்கிறவங்க, ரோட்டில் போகும்போது பார்க்குறவங்க, பஸ்ஸில் போகும்போது உங்களோட கூட வர்றவங்க, இவங்க தான் இறைவன் வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிறான், குளத்துக்குள்ளே இருக்கிறான், இல்லை 40 வருஷம் கழித்து குளத்துலேருந்து வெளியில் வந்த அத்திவரதருக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி நம்ம தேடி போகிறோம். ஔவையார் சொல்கிறாங்க, இறைவன் எங்கேயுமே இல்லைப்பா, நீ கூட்டத்தோட கூட்டமாக அத்திவரதரை தரிசிக்க போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் மயங்கி கிடந்தான் பத்தியா, அவனோட உள்ளத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். பக்கத்தில் ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் பசியோடு இருந்தான் பத்தியா, அவனுக்கு உள்ள இறைவன் இருக்கிறாரு. நீ அவனுக்கு செஞ்சாலே போதும், அது இறைவனுக்கு செஞ்ச மாதிரி ஆகிடும். நீ அவனுக்கு, நீ இறைவனுக்கு தேடி போயிட்டு லைனில் நின்று பார்த்து அதனால் உனக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை. உன்னோட கூட இருக்கிற சக மனிதர்களை நேசி அவங்களுடைய சுக துக்கங்களை பகிர்ந்துகொள். அப்போ நீ கடவுளோடையே வாழ்கிறவனாக மாறிடுற. ஏன்னா கடவுள் அந்த மனிதனுக்கு உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கிறான். கடவுளை விட பெரியவன் மனிதன், சக மனிதன், உன்னுடைய சக மனிதன், அவனை கவனி அது போதும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான பகுத்தறிவு உள்ள ஒரு கருத்தை புராண கதைகளை வைத்து ஔவையார் சொல்கிறாங்க. இப்போ
அறிவுக்கு ஒப்பாத புராண கதைகள் தான். பட் அதை வச்சு அவையார் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதன் தான் பெரியவன் இறைவனை விட அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இதே விதமான இன்னொரு பாடல் 1500 வருடங்களுக்கு முன்பு திருமூறல் எழுதி வச்சிருக்காரு. படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பருக்கது ஆகா அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது கோயிலில் போயிட்டு கூட்டத்தில் நின்று கோயிலுக்கு கும்பாபிஷேகம், பாலாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் அப்படின்னு போய் கொட்டுற பற்றியா, அது வெளியில் பசியோடு இருக்கிற நடமாடுகிற கோயில், நடமாடும் கோயில்னு மனிதர்களை சொல்கிறாரு திருமூலர். நடமாடுகிற கோயில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது போய் சேராது. ஆனால் நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீ கோயிலுக்கெல்லாம் போத்தவையில், வெளியில் பக்கத்தில் நடமாடுகிற கோயில், உன்னுடைய சொந்தங்கள், உன்னுடைய கூட இருக்கிற உன்னுடைய அம்மா அப்பா, உன்னுடைய அண்ணன் தம்பி, கூட இருக்கிறவன், கூட வேலை செய்கிறவன், இவன் தான் நடமாடுகிற கோயில். இவனுக்கு நீ ஏதாவது ஒன்று செஞ்சனா, நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே அப்படின்றாருங்க. அது நேரடியாக போயிட்டு இறைவனுக்கே செஞ்ச மாதிரி ஆகிடும், அது இறைவனிடத்தில் போய் சேர்ந்துடும். நீ தனியாக இறைவனுக்குன்னு போய் அவரை வணங்கிக்கிட்டு அவருக்கு காசுகளை கொண்டு போய் உண்டியலில் கொட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு திருமூலரும் ஔவையாரும் 1000 வருடங்களுக்கு முன்பு மிகச்சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய பகுத்தறிவு கலாச்சாரமாக இருந்திருக்கு. நன்றி.